அனைவருக்கும் வணக்கம். சர்வதேசில இருந்து நான் உங்கள் குபேந்திரன். நியூஸ் சேனல்ல ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் பேஸ் பண்ணி தான் இந்த நம்ம சேனலுக்கான வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. இது வந்து ஆசிரியர்கள் டிஆர்பி டெஸ்டுக்கான ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க நியூஸ் சேனல்ல. பட்டதாரி ஆசிரியர்கள் கவலை, டிஆர்பி டெஸ்ட்ல க்வெஸ்சன்ஸ் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த நியூஸ் ஒரு தடவை பாருங்க. நம்ம போட்டு பார்க்க டைம் இல்லை, ரொம்ப அதிகம் ப்ராப்ளமாக கொடுத்ததுனால போட்டு பார்க்க டைமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 40 க்வெஸ்சன் போட்டு பக்கமே ஷேர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டைம் இல்லை. டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தோம், ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருந்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ப்ராப்ளமாக இருந்தது, போட்டு பார்க்க ரொம்ப டைம் இல்லை. மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. தமிழ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்ட மாதிரி இல்லை, இது தமிழ் மேஜருக்கே கேட்குற மாதிரி இருக்குது. டெட்டு ஆல்ரெடி நாங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் வந்திருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தமிழ் டஃப்பாக கேட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டால் நாங்கள் எப்படி சார் கிளியர் பண்ணுறது? இல்லை இது யூஜி டிஆர்பியா இல்லை பிஜி டிஆர்பியான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 8 months நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், ஒன்றுமே கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை இது தமிழ்லேயே வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க சார், கம்பல்சரி சொல்கிறேன். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், தமிழே நிறைய பேர். இவங்க வந்து டிஆர்பி டெஸ்ட்டில் வந்து க்வெஸ்சன்ஸ் அவ்வளோ டஃப்பாக இருக்குது, அதுவும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன் பேப்பர் செட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10 marks கேட்க வேண்டிய க்வெஸ்சன் எல்லாம், அதாவது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 marks கேட்க வேண்டிய எல்லாத்தையுமே இங்கே அப்ஜெக்டிவ்ல கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபீட்பேக் ஒருத்தர் கொடுத்துருப்பாரு, க்வெஸ்சன் ஈஸி தான், ஆனால் வந்து என்ன சொல்ல 10 marks கேட்க வேண்டியதெல்லாம் இங்கே கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 word இல்லைனா வந்து அப்ஜெக்டிவ்ல கேட்க வேண்டிய இந்த ஓஎம்ஆரை வச்சு எழுதக்கூடிய டெஸ்ட்ல ஒரு க்வெஸ்சனுக்கு 2 minutes அப்படி போனாலே அதிகம், 2 minutes போனாலே அதிகம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ இந்த 10 marks கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி 2 minutes பண்ணணும்னா வாய்ப்பே இல்லை. இது உண்மைதான், வாய்ப்பே கிடையாது. இந்த நிலை டிஎன்பிஎஸ்சி க்ரூப் 4லையும் வந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி க்ரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்கள் சின்ன சின்ன சம்மா ஸ்கூல் புக்ல பார்க்காம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா சமயமே பாருங்க, தயவு செய்து எல்லா சமயமே பாருங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு ஷார்ட்கட்ல பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணும். அண்ட் டெட் எக்ஸாம்ல தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்கன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. கேளுங்களேன், இப்ப தமிழ்லயே ஃபெயில் ஆவாங்கன்னா இப்ப க்ரூப் 4ல, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வேற அமைப்பு சார், டிஆர்பி வேற அமைப்பு, ரெண்டுமே வேற வேற அமைப்பு. ஆனா ரெண்டு பேருக்குமே க்வெஸ்சன் எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா வேற வேற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்ல இருந்து க்வெஸ்சன் எடுக்கக்கூடியவங்கன்னு பார்த்தா டிஆர்பிக்கு வேற ஒருத்தர் எடுங்க, இவங்களுக்கு வேற ஒருத்தர், அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அல்மோஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு க்வெஸ்சன் எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். யாருன்னு சொல்ல முடியாது, யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா டிஆர்பிக்கு எடுக்கிறவங்க தான், மற்ற தேர்வு போலீஸ் தேர்வாணையத்துக்கு டிஎன்யூ எஸ்ஆர்பிக்கு எடுக்கிறவங்க தான், நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் அந்த குழு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகே, நான் எக்ஸாக்டா இவரே தான் அதுக்கும் எடுப்பாருன்னு நான் சொல்ல வரல, கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அப்போ க்வெஸ்சன்ஸ் வந்து டஃபா கேட்க வாய்ப்புகள் உண்டு. நல்லா கவனிங்க, ஆவின் உள்ளக்குள்ள சேர்த்துருக்காங்க க்ரூப் 4ல, அப்புறம் வந்து வனக்காவலர் உள்ளக்குள்ள சேர்த்துருக்காங்க. இது ரெண்டும் சேர்த்தே வந்து 6200 தான். ஓகே, 6300 ரூபான்னு சொல்றேன், 6300 பேர் கிட்டத்தட்ட. ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகும், கண்டிப்பா 10,000 வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க, இல்லைன்னு மாற்றுக்கு கிடையாது. ஆனா ஃபாரஸ்ட்டும் உள்ளக்குள்ள வருது, ஆவின் இது மாதிரியானதும் உள்ளக்குள்ள வந்தே க்ரூப் 4ல இவ்வளோனா, சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் இல்லாம, ஓகே, எக்ஸ்ட்ராவா வெளியே இருந்து உள்ள டிஎன்பிஎஸ் க்ரூப் 4ல சேர்க்காம 7,000 கேட்டிருந்தாங்க, 7,300 கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப யோசிச்சு பார்க்கணும் மக்களே. ஸோ அப்ப இந்த தடவை வந்து இனிஷியல், அதாவது நோட்டிபிகேஷன் வந்த உடனே வேகன்சிஸோட எண்ணிக்கையே கம்மி தான். ஸோ அப்ப 1 lakh வேகன்சி கொடுத்தா நீங்க உள்ளக்குள்ள போயிருவீங்களா அப்படின்னு கேட்டா அது அடுத்த விஷயம். மொதல் வந்து ஏன் இந்த இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், ஃபியூச்சர்ல க்வெஸ்சன்ஸ் கஷ்டமாக கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு இப்பவே தயாராகிக்கோங்க. இப்போ இவங்க சொல்லக்கூடியதை ஃபெயில் ஆவாங்க சரியா, ரொம்ப மன கஷ்டத்துல தான் சார் நாங்கள் போறோம். இது இந்த எந்த இதில் போய் முடியும்னு தெரியல. நாங்கள் ஆல்ரெடி நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் பண்ணியே எனக்கு அவ்வளோ டஃப்பாக இருக்குது. இவ்வளோ டஃப்பாக எடுத்தால் நாங்கள் எப்படி பாஸ் பண்ண முடியும்? நாங்கள் 6 months நான் காலேஜ் விட்டுட்டு லீவ் விட்டுட்டு நான் படித்தேன், நான் லீவ் போட்டு படித்தேன், பாஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னை எடுத்திருக்காங்க சார். எவ்வளோ மன இதனால இப்ப பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு பாத்தீங்களா, இந்த அம்மாவுக்கு இந்த சைட்ல, அதாவது நம்ம வீடியோ பாக்குற நமக்கு வந்து இந்த ரைட் சைட்ல ஒருத்தர் நிப்பாங்க, இந்த ஓரத்துல இந்த ஓரத்துல கடைசி பாருங்க, ஒருத்தர் வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா, பேக் போட்டுக்கிட்டு கர்ச்சிப்ல கையில வச்சுக்கிட்டு, அவர் வந்து ஒரு சில விஷயத்த சொல்லுவாரு. சோ கொஞ்சம் கேளுங்க. மன உளைச்சல் தான் அதிகமா இருக்கு. நாங்க வீட்டுல போய் சொன்னாலும் எங்களை நம்பறதுக்கு யாரும் இல்ல. நாங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோம், எதிர்பார்த்தோம். நாங்க இப்ப நான் அழாத குறையா தான் வந்திருக்க. பேர் கனகராஜ். உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்ட் க்வெஸ்சன் தான், அது நல்லா எடுத்திருக்காங்க டீச்சர்ஸ். இப்போ ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. அவங்கள நம்ம நல்லா மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த சொல்கிறாங்க டஃப்னு சொல்கிறாங்க, உண்மையிலேயே கொஞ்சம் டஃப் தான், ஆனால் நான் நல்லா எழுதியிருந்தேன் நான். ஓகே, க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப், அதாவது அவர் நல்லா எழுதியிருக்காராம், அவர் கிளியர் பண்ணுவாராங்கிறது நமக்கு வந்து தெரியாது. கிளியர் பண்ணுறது பண்ணாதது
அவருடைய இட்ஸ் ஆல் ப்ராப்ளம் தானே, பட் அவர் நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் கொஸ்டின் டஃப்னு சொல்லியிருக்காரு அண்ட் நிதர்சனமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும்னா இந்த அளவுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. ஓகேயா, இப்ப எல்லாருடைய கருத்தையும் நம்ம மதிச்சுதான் ஆகும். யாரையும் நம்ம வந்து நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனம் படுத்தக்கூடாது. ஏன்னா அரசு துறையில நம்ம வேலை பார்க்க போறோம், எல்லோரோட கருத்தையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மனநிலையிலிருந்து வந்திருப்பாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர் வேலையை விட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் லீவ் போட்டு வர்றாங்க. இப்ப திருப்பி அதே வேலைக்கு வந்து திருப்பி போகணும் 6 மாசம் கழிச்சு. 6 மாசம்னால எவ்வளவு பினான்சியலா அவங்களுக்கு பேர்டன் ஆயிருக்கும், இதெல்லாம் யோசிக்கணும். நிறைய இருக்கு. இவர் கனகராஜ் சார் வந்து சொன்னதும் அந்த நபர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது, பட் அவர் சொன்னதையும் நம்ம வந்து ஏத்துக்கணும். ஸ்டாண்டர்டைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எல்லோருடைய கருத்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன சொல்றது, லென்தி க்வெஸ்சன்ஸ், டைம் பத்தல, ஆனா அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப டஃப் சார், ரொம்ப டஃப். இல்லை இல்லை, ரொம்ப டஃப். ப்ரிப்பேர் பண்ணோம் நாங்கள் மேக்ஸ் மேஜர்ஸ். நிறைய சமம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸ்டேட்மெண்ட் அதனால ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. கடைசி ஒரு 15 சம்ஸ்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான டைமே சுத்தமாக இல்லை. டஃப் தான் கொஸ்டின் பேப்பர் டஃப். இப்போ இவங்க டஃப்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியுதா, டைம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், இந்த போட்டித் தேர்வில் ஒரு 100 சம் கொடுக்குறாங்க. அந்த அதாவது 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு, அதில் 25 சம் கொடுக்குறாங்க நமக்கு டிஎன்பிஎஸ்சியில். அந்த 25 நார்மலாக டிகிரி முடித்தவங்க இல்லைனா வந்து +2 முடித்தவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் ஃபுல்லாக டைம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது ஆன்சர் கொண்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே போட்டித் தேர்வு அப்படிங்கிறதே டைம் தான். அந்த டயத்துக்குள்ள நீ ஆன்சர் கொண்டு வரணும். உள்ள இருக்க 3 மணி நேரத்துக்குள்ள 200 கொஸ்டின்ல 200 நீ அடிக்கணும். நெகட்டிவ் கிடையாது. அந்த 200ல யார் அதிகபட்சமா எடுக்கிறாங்களோ கட் ஆஃப் ரீச் பண்ணிருப்பாங்க. அதை ஏன் ஃபர்ஸ்ட் மார்க் ஒருத்தர் வாங்கிருப்பாருல்ல, அவரை வச்சுதான் எல்லாமே கட் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயமாகும். ஏன்னா ஃபுல்லா ஹோலஸ்டிக்கா எவ்வளவு இருக்காங்க, இதுல எப்படி ஆவரேஜ் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப ஒரு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆகுறது இந்த ஃபர்ஸ்ட் மார்க் டாப் 10 டாப் 100 எடுக்கக்கூடியவங்க தான். அதாவது அதிகபட்ச மதிப்பெண். இது எப்படின்னு கேட்டா இந்த ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா பண்றது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதான் அந்த ஸ்பீட்னஸ் வரும். இவங்க ப்ராக்டிஸ் பண்ணலன்னு நான் சொல்ல வரல. இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் நீங்க எவ்வளவு ஸ்பீடா பண்ணாலும் பீலிப்பை சாக்காடு மச்சிரு மப்பண்டம் சாலமிகுத்து பெயின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மயிலிறகே ஆனாலும் அது வந்து பாரம் ஏத்தக்கூடிய அளவு தான் ஏத்தணும், இல்லைன்னா அச்சு முடிஞ்சிடும். அந்த மாதிரி 3 மணி நேரம் கொடுத்தாலும் அந்த 3 மணி நேரத்துக்கான அந்த நாமினல் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கணும். ரொம்ப ஹை லெவலா 10 மார்க்ல கேட்கறது, 15 மார்க்ல டிகிரியில அந்த லெவலுக்கு கேட்கக்கூடிய அந்த மேஜர் மேக்ஸ் மேஜர்ல இருக்கும்ல, அந்த அளவுக்கு பெரிய பெரிய சம் எல்லாம் 1 நிமிஷத்துல முடி 2 நிமிஷத்துல முடின்னு சொன்னா எப்படி முடிக்க முடியும், முடிக்க முடியாது. ஓகே, அதே தான் நம்ம ஸ்கூல் புக்ல SSLC ல. ஏன் 10ஆம் வகுப்புல என்ன 5 மார்க் கொஸ்டின் இல்லையா என்ன, 5 மார்க்ல இல்லைன்னா 10 மார்க்ல, 10 மார்க் இல்ல 5 மார்க்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தூக்கி நம்ம கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் டஃபா இருக்குமா இல்லையா. ஸோ அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஏன்னா வந்து டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். தமிழுக்கு அதிகமா ஒர்க் அவுட் பண்ணுங்க, டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வீடியோவை பார்த்தா ஃபுல்லா முடிக்கணும், இது என்னுடைய கொள்கை. ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குறேன். இல்ல கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் இருந்தது, ஆனா வந்து பிகாம்ல 10 மார்க் போற கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இந்த வேர்கிள்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், அசைன்மெண்ட் மெத்தட் எல்லாம் ஒரு 4 பக்கத்துக்கு நாங்க 10 மார்க் சால்வ் பண்ற கொஸ்டின், அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் கொஞ்சம் கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து நாலேஜ் வந்து செக் பண்ற மாதிரி கொஸ்டின் எடுத்தா நல்லா இருக்கும். கொஸ்டின் செட்டர் வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. 1 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 2 நிமிஷம் ஆன்சர் பண்ணலாம், பட் ஆனா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 5 to 7 minutes ஆகும் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண. அந்த எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆமாம், என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. கெஸ் பண்ணுறதே ஒரு 60 கொஸ்டின்ஸ் கெஸ் பண்ணி தான் போட்டோம். ரொம்ப லென்த்தியாக இருந்தது பேப்பர், அதை ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்தா போட்டிருக்கலாம், பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பரவாயில்ல தான், டைம் பத்தலை எங்களுக்கு. டைம் கொஞ்சம் ஷார்ட், இப்போ சம்ஸ்லாம் பெருசு பெருசாக இருந்தது, ஆனால் மேக்ஸ்ன்றதால எங்களுக்கு டைம் பத்தலை. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டிராக்ட் அல்ஜிப்ரா ஈஸியாக இருந்தது, காம்ப்ளெக்ஸ் அனலிசிஸ் ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் யூனிட்னா கொஞ்சம் படிக்காதது, கொஞ்சம் சிலபஸ் கொஞ்சம் வேக் தான், டைம் ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆனால் பத்தல. மாடரேட்டா இருந்தது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. நாங்கள் மேக்ஸ் மேஜர், எல்லா யூனிட்லேருந்தும் கவர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்தது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்துருப்பீங்க, இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு டஃபா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து கொடுத்துருந்தாங்க. இந்த யூடியூபோட லிங்க் நான் கொடுக்குறேன், நியூஸ் தமிழ் 24x7, அதை அந்த நியூஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். அந்த லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்களே போய் பாருங்க. ஓகேயா, ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொரு கருத்து சொல்லியிருப்பாரு. இவர் சொன்ன கருத்து தான், இவர் சொன்ன கருத்து என்னன்னா கொஸ்டின்ஸ் ஈஸி தான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸி, டைம் அதிகமா இழுக்கிற மாதிரியான சம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து கொஸ்டின் டஃபா தான் இருக்கும். ஏன்னா இங்க டைம் பவுண்டட், 3 மணி நேரத்துக்கு தாண்டி நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்களோ அதை வாங்கிட்டு வெளியே தள்ளிடுவாங்க.
இங்க ரேஸே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இங்க ஒரு போட்டியே 3 மணி நேரத்துக்குள்ள நீ என்ன பண்ண போற, எக்ஸாம் ஹால்ல அந்த டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த டியூரேஷனுக்குள்ள நீ என்ன பண்ண போற. யூபிஎஸ்சினா 2 மணி நேரம் காலையில அண்ட் மாலையில, அந்த 2 மணி நேரத்துல நீ அந்த ஸ்பாட்ல நீ என்ன உன்னோட மென்டாலிட்டி இருக்கோ அதுதான் பிரிலிம்ஸ். மெயின்ஸ் கூட நாம படிச்சதெல்லாம் உள்ளக்குள்ள வைக்க முடியும், ஆனா பிரிலிம்ஸ்ல படிச்சதெல்லாம் உள்ள வைக்க முடியாது. என்ன வந்திருக்கோ அங்க ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும் இல்ல 5 ஆப்ஷன் இருக்கும், அதுல ஒண்ணு வந்து நன்னாத்தியாவோ இல்லைன்னா வந்து ஆன்சர் நாட் நோயின்னு இருக்கும். அப்ப அதை விட்டுருங்க, ஈ ஆப்ஷன் விட்டுருங்க. இந்த 4 ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த கன்ஃபியூஷனையும் தாண்டி சரியானதை உள்ளக்குள்ள வைக்கணும். ஓகேயா, ஈஸியான குவெஸ்டினா இருக்கும், மைண்ட வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அப்ப அதையும் தாண்டி நம்ம உள்ளக்குள்ள போறோம் பாத்தீங்களா, அதுதான் வெற்றி. அந்த வெற்றிக்கு வந்து கடின உழைப்பும் வேணும், கன்சிஸ்டன்டான வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியும் வேணும். நல்லா படிச்சவன் கூட போட்டி தேர்வுல தோத்து போயிடுவான், ஆனா கண்டினியூவா டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்கிறவன், சுமாரா இது வரைக்கும் நான் வந்து காலேஜ்ல எல்லாம் ஃபெயில் சார், ஆனா அரியர் வச்சுதான் வந்து கிளியர் பண்ணேன், எஸ்எஸ்எல்சியே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மற்றும் மேக்ஸோ இல்லைன்னா ஏதோ 2 சப்ஜெக்ட் தான் சார் நான் கிளியர் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே, எஸ்எஸ்எல்சியே 2-3 அட்டம் வச்சுதான், அந்த இங்கிலீஷ் வரல கணக்கு வரல அப்படி 2-3 அட்டம் வச்சுதான் சார் நான் எஸ்எஸ்எல்சியே கிளியர் பண்ணேன், ஆனா குரூப் 4 ஜெயிச்சிட்டேன். எப்படி அப்படின்னு கேட்டா அவன் ஆல்ரெடி தோத்தவன், தோத்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும், தோல்வி விட்டவருக்கு அந்த வழி தெரியும். ஸோ தொடர்ந்து படிக்கணும். இந்த எறும்பு கதை மாதிரி தான், எறும்பு தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அந்த முயலும் ஆமையும் சேர்ந்து ஒரு கதை இருக்கும், அந்த கதையில பாத்தீங்கன்னா ஆமை ஜெயிக்கும். ஏன் ஆமை ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தா முயல் ரொம்ப வேகமா ஓடும், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கும், திருப்பி வேகமா ஓடும், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கும், ஆனா அந்த ஆமை வந்து ரெஸ்ட் எடுக்காது. ஒரு அடி எடுத்து வச்சாலும் ஒவ்வொரு அடியையும் கரெக்டா அந்த டயத்துக்கு, அதால எவ்வளவு முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கும். நீங்க படிக்கவே முடியாத மாணவரா இருக்கட்டும், டெய்லி படிச்சீங்கன்னா டெய்லி கரெக்டா இந்த ஒரு 120 நாள் 100 நாள் கரெக்டா படிச்சீங்கன்னா டெய்லி ஒரு 10 மணி நேரம் படிச்சீங்கன்னா கிளியர் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டு நீங்க எழுதணும். ஸோ இப்ப இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம் தான், குவஸ்டின் கஷ்டமா கேட்டாலும் சரி ஈஸியா கேட்டாலும் சரி நம்மளுடைய உழைப்ப கரெக்டா போடணும், அந்த 3 மணி நேரம் சரியா எழுதணும். ஸோ அப்ப இப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா கேட்டாலும் நம்ம அடிக்கிறதுக்கு அந்த எக்ஸாம் ஹால்ல போய் பயந்துடக்கூடாது. இந்த ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்களா நாங்க எங்க போக ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி மென்டாலிட்டி போயிடக்கூடாது. அப்ப இப்ப இருந்தே அந்த மனநிலையை வளர்த்துக்கிட்டு கண்டினியூவா படிக்க ஆரம்பிக்கணும். கஷ்டமான மேக்ஸம்ஸை பாருங்க, தமிழையே எவ்வளவு கஷ்டமா கேட்டாலும் அடிக்கணும். 100க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தமிழுக்கு 95க்கு மேல எடுத்தே தீரணும். அதுக்கு என்னென்ன பண்ண, எவ்வளவு கஷ்டமா கேட்டாலும் சரி, 2 கொஸ்டினை சேர்த்து ஒரே கொஸ்டினா கேட்கறாங்க, டஃபா இருக்கு, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஸ்டேட்மெண்டா இருக்கு, எல்லாமே கூற்று காரணமா இருக்கு, எல்லாமே ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 4-5 ஸ்டேட்மெண்டா வச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு பக்க அளவுல எல்லா கொஸ்டினுமே 100 கொஸ்டினுமே ஒரு பக்க அளவுல இருக்கு. கொஸ்டினோட அந்த பக்க எண்ணிக்கையே பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா 300 பக்கம் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு பெரிய புக்கு மாதிரி இருக்கு. நான் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி சொல்லிட்டுருக்கேன், அதாவது இருக்கலே டாப் மோஸ்ட் டஃப் லெவல் அப்படின்னு கொடுத்தாலும் அந்த இடத்துல நம்ம எழுதணும். ஓகேயா, அதுக்கான மைண்ட் செட்டை மனநிலையை வளர்த்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்றோம், டிஆர்பியில இப்படி கேட்டிருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இப்படி வரலாம், எல்லாத்துக்கும் தயாராக வேண்டும் என்பதற்கான காணொலி தான் தவிர்த்து, இது வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் நெகட்டிவா போறதுக்காகவோ இல்லை எனக்கு வேணாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அப்படின்னு நினைக்கிறதுக்கான காணொலி இல்லை. போர் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றி நம் வசப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு பயிற்சியில் ஈடுபடுங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளோ பெரிய வீடியோ. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.